தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சினிமாவில் எவ்வளவு உச்சம் தொட்டு உயர பறந்தாலும் ஒரு நொடியில் சறுக்கி கீழே வந்துவிடுவர் என்பதற்கு சாட்சாத் உதாரணமே நடிகர் சிவகார்த்திகேயன் தான். நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு எதிர்நீச்சல் படம்தான் பெரும் திருப்பு முனையாக அமைந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்கியது. இந்த படத்தை நடிகர் தனுஷ் தான் தயாரித்திருந்தார் என்ற நிலையில் அப்போதில் இருந்தே இருவருக்கும் இடையே சினிமாவை தாண்டி நெருக்கமான நட்பு உருவானது. மேடையேறி மைக் பிடித்தாலே நடிகர் சிவகார்த்திகேயன் நன்றி சொல்லும் முதல் ஆளாக தனுஷ் தான் இருந்தார். இப்படி நட்புக்கு பாத்திரமாக இருந்த தனுஷ் சிவகார்த்திகேயன் இடையே நாளடைவில் விரிசல் ஏற்பட்டு பரம எதிரியாக மாறினர். சிவா அவ்வளோ ஈஸியாக என் இடத்த கொடுக்க மாட்டேன். சிவகார்த்திகேயனை கட்டம் கட்ட தனுஷ் காய் நகர்த்துவது, தனுஷுக்கு எதிராக சிவகார்த்திகேயன் காய் நகர்த்துவது என இருவருக்கும் இடையிலான அரசியல்தான் கோலிவுட்டில் அடிக்கடி கிசுகிசுக்கப்படும். இந்த நிலையில் பொங்கல் ரேஸில் நடிகர் சிவகார்த்திகேயனின் அயலான் படம் ரிலீஸ் ஆவது தெரிந்தே தனது கேப்டன் மில்லர் படத்தை ரிலீஸ் செய்ய தனுஷ் முடிவு செய்திருக்கிறார். 2016 ஷூட்டிங் தொடங்கிய அயலான் படத்திற்காக பெரும் பணத்தை இழந்து தவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கு எப்படியாவது படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கிராபிக்ஸ் பணிகள், நிதி நெருக்கடி என பல விஷயங்களை தாண்டி இந்த படம் திரைக்கு வர தயாராகி இருக்கும் நிலையில் தீபாவளிக்கே சோலோ ரிலீஸாக வெளியிட எஸ்கே முடிவு செய்தார். ஆனால் அப்போதே தனுஷின் கேப்டன் மில்லரும் தீபாவளிக்குத்தான் ரிலீஸ் ஆகிறது என தகவல் வெளியானதால் தற்போதைக்கு போட்டியை விட ரிலீஸ் தான் முக்கியம் என அயலான் படத்தின் ரிலீஸ் தேதியை பொங்கலுக்கு மாற்றினார் சிவகார்த்திகேயன். என்ன ஆனாலும் பரவாயில்லை என சிவகார்த்திகேயனின் மார்க்கெட்டை உடைத்தே ஆக வேண்டும் என முடிவோடு இருக்கும் நடிகர் தனுஷ் கேப்டன் மில்லர் படத்தை பொங்கலுக்குத்தான் ரிலீஸ் செய்ய வேண்டும் என அடம் பிடித்து ரிலீஸ் தேதியை பொங்கலுக்கே மாற்றியிருக்கிறார். பொங்கல் பண்டிகைக்கு தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயனின் படங்கள் நேரடியாக மோத உள்ளது ரசிகர்களின் ஹைப்பை ஏற்றியிருக்கிறது. ஏற்கனவே தீபாவளி ரிலீஸில் இருந்து பொங்கலுக்கு மாற்றி அயலான் படத்தின் விநியோக உரிமைகளும் விற்கப்பட்டுவிட்டது. தற்போது திடீரென நடிகர் தனுஷ் பொங்கல் ரேஸில் என்ட்ரி கொடுத்திருப்பது சிவகார்த்திகேயனுக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. கேப்டன் மில்லர் படத்தின் போஸ்டர்களே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் அந்த படத்திற்கு எதிராக போட்டி போட்டு அயலான் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம் என்பதால் சிவகார்த்திகேயன் என்ன செய்வது என தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாரா? இது ஒருபுறம் இருக்க நடிகர் தனுஷின் முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா இயக்கியிருக்கும் லால் சலாம் படமும் பொங்கல் ரேஸில் இணைந்திருக்கிறது. இந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்தும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கும் நிலையில் ரஜினி, தனுஷ், சிவகார்த்திகேயன் என பொங்கல் ரேஸ் களை கட்டியுள்ளது. அது மட்டுமில்லாமல் திரையுலக எதிரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிரி என இரண்டு பேரிடமும் நடிகர் தனுஷ் நேரடியாக மோதும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இசையமைப்பாளர் இமான் விஷயத்தில் சிவகார்த்திகேயனின் பெயர் கன்னா பின்னாவென டேமேஜ் ஆகிவிட்டது. தற்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு அயலான் படத்தை ரிலீஸ் செய்ய வழி பிறந்து விட்டது என நிம்மதி பெருமூச்சு விட்ட சிவகார்த்திகேயனுக்கு பொங்கல் ரேஸில் தனுஷும் இணைந்திருப்பது அடிமேல் அடியாக மாறியிருக்கிறது. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.